மூன்றாவதாக ராமநாதபுரம் தொகுதியை இந்திய யூனியன் முஸ்லீம் லீகிற்கு ஒதுக்கிய தமிழ்நாடு மாநில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதோடு அந்த தொகுதியில் தொடர்ந்து பணியாற்றி தொகுதி மக்களுடைய நன்மதிப்பையும் பெற்று அனைத்து கட்சிகளுடைய வரவேற்பையும் பெற்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சியுடைய நன்மதிப்பையும் பெற்று ஒரு சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்று தன்னை இணங்காட்டி கொண்டிருக்கிற நவாஸ் கனி அவர்களையே மீண்டும் ராமநாதபுரம் தொகுதிக்கு இந்திய முஸ்லீம் லீக் வேட்பாளராக ஏணி சின்னத்தில் போட்டியிடக்கூடிய ஒரு முடிவை இந்த கூட்டம் அறிவித்திருக்கிறது.